ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர பாலய மா. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன, கெட்டி மேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்னச்சந்திரசகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா மகிமை யூடியூப் சேனலை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிற பக்தகுடிகளான உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றிகள், அந்த நமஸ்காரங்கள். கடந்த சில தினங்களாக சில நிர்வாக காரணங்கள், சில தனிப்பட்ட காரணங்கள், இதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த யூடியூப் கொடுத்துட்டு வரோம். உங்களில் பல பேர் காண்டாக்ட் பண்ணி கேட்டில் நீங்கள் தினமும் வராதா, தினமும் வராதா அப்படின்னு கேட்குறீள் பல பேர். சில பேர் இதில் இருக்கிற சில கஷ்டங்கள், சில சூட்சமங்கள் இதெல்லாம் புரிஞ்சுட்டு பரவாயில்ல மாமா, பரவாயில்ல அப்படின்னு அதை ஏற்றுன்ட்டார். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது அனுபவம். அதாவது நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாலுமே இதை என்ன பண்ணுவோம், கடவுள் அருளோடு நம்ம பண்ணுவோம். இப்போ ஒரு வண்டி வாங்குகிறோமா, ஒரு புதுசாக டூ வீலர் வாங்குகிறோமா, ஃபோர் வீலர் வாங்குகிறோமா, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வண்டியை ஷோரூம்லேருந்து கொண்டு வந்த உடனே நமக்கு இஷ்டமான கோவிலில் கொண்டு போய் வச்சு பூஜை போடுறோம். அது பிள்ளையார் கோவிலாக இருக்கலாம், மாரியம்மன் கோவிலாக இருக்கலாம், சிவன் கோவிலாக இருக்கலாம், நம்ம பூஜை போடுறோம். ஒரு நல்ல காரியம் எதை ஆரம்பித்தாலுமே தெய்வத்தினுடைய அருள் நமக்கு தேவை. அதுபோல் மகாபிரியவ பக்தர்கள் அத்தனை பேருக்குமே அவள் என்ன ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்தாலும் பெரியவாளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக தேவை. அதனால் பெரியவட்ட வந்துடுவோம். கற்பகம் வெங்கடகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு அம்மா, இந்த அம்மா சென்னையில் இருக்காங்க. இந்த அம்மாளுடைய குடும்பம், இவர்கள் மூதாதையர்கள் எல்லாருமே காஞ்சி மடத்தினுடைய அத்தியந்தமான பக்தர்கள். 1969 இந்த அம்மா ஒரு இடம் வாங்குகிறாங்க, வீடு கட்ட. ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளில் அந்த குடும்பத்தினர்கள் இறங்குகிறார்கள். ஒரு இடம் கிடைக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. சில விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முந்தின ஜென்மத்தில் நம்ம நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும். முந்தின ஜென்மத்தில் நமக்கு மண் அமைவது, மண்ணுன்னு என்ன, நிலம், நிலம் அமைவது, அதாவது வீடு கட்டுறதுக்கு நிலம் அமைவது, ஒரு வியாதி நோயில்லாமல் இருப்பது, கணவனுக்கு நல்ல மனைவி கிடைப்பது, மனைவிக்கு நல்ல கணவன் கிடைப்பது, நல்ல குரு அமைவது, இந்த நாலு விஷயமும் போன ஜென்ம முந்தின ஜென்ம கர்மா தொடர்பானவை. நம்ம நல்லது செஞ்சிருந்தால்தான் இந்த நாளும் இந்த பிறவியில் நமக்கு நல்லது அமையும். சில பேர் பார்த்துருக்கோம், நிறைய பணம் வச்சிருப்பார், கோடீஸ்வரனாக இருப்பார், ஆனால் அவருக்கு சொந்தமாக வீடு வாங்குகிற யோகம் அமையாது. அவரை பார்த்தேன்னா ஒரு இடத்துல எங்கேயானு ஒரு வாடகைக்கு ஒரு மாதம் 30,000-35,000 கொடுத்து வாடகைக்கு இருப்பார். அவர் எங்கெல்லாம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறாரோ அங்கே வீடு அமையாது.
அவருக்கு தள்ளி 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 போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு இந்த பிறவியில் மண் அமைகிற யோகம் இல்லை. கணவன் மனைவி, நம்ம மேக்சிமம் பல குடும்பத்தில் பார்க்குறோம், ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இணக்கம், ஒரு கருத்து வேறுபாடு இல்லாத நிலைமை வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அப்படின்னா என்ன வேணும், போன ஜென்மத்தினுடைய கர்மா நல்லா இருக்கணும், வியாதி சொல்ல வேண்டாம், வியாதி இன்றைக்கி எப்படிலாம் படுத்துறதுன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது குரு, நல்ல குரு அமைகிறதுக்கு கர்மா நல்லா இருக்கணும். இப்போ இந்த அம்மா கற்பகம் வெங்கடகிருஷ்ணன் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இவங்களுக்கு ஒரு இடத்த பார்த்துட்டாங்க, ஒரு இடத்த வாங்கிட்டாங்க, அந்த இடத்துல வீடு கட்டணும். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும், பிளான் போடணும். பிளான் போடணும், எத்தனை டபுள் பெட்ரூமா, எத்தனை பாத்ரூம் இருக்கணும், கிச்சன் எங்கே, பூஜரம் எங்கே, இதெல்லாம் பிளான் போடுவேன். இந்த பிளானை யார் போடுவா, ஆர்கிடெக்ட், அவள் தான் பிளான் போட்டு தருவான். எல்லாம் போட்டு இங்கே இது ரெண்டு தான் நல்லாயிருக்கும், இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், இங்கே நடக்கிற ஸ்பேஸ் எவ்வளவு, இதெல்லாம் அவள் டிசைன் பண்ணி தருவாள். அப்புறம் தான் அதை நம்ம ஒரு பில்டர்ட்டு கொடுத்துட்டு நம்ம வீடு கட்டுறோம் இல்லையா, இதான் ப்ரொசீஜர். இந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு பிளான் ஒன்று போட்டாங்க, ஒரு நல்ல பிளான் ஒருத்தர் அழகாக பண்ணி கொடுத்துட்டு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பிளான் எடுத்துட்டு தன்னோட கணவரையும் கூப்பிட்டு இந்தம்மா காஞ்சிபுரம் போகிறாங்க. காஞ்சிபுரம் போன உடனே முதல்ல காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறாங்க. ஏன்னா இந்த பிளானை காமாட்சி அம்மன் திருப்பாதத்தில் வைக்கணும், மகா பரிவாட்டை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும், இது ரெண்டு தான் இந்த மாவுக்கு ஆசை. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வீடுங்கிறதெல்லாம், வீடுங்கிறதெல்லாம் ஒரு நடுத்தர வர்க்கத்தினருக்கு வாழ்க்கையில் ஒரு முறை தான் அமையும், மேக்சிமம் பார்த்தேன்னா ஒரு முறை தான் கிடைக்கும், அது பல பேருக்கு கிடைக்காமலே போகும். வசதி வாய்ப்புகள் இருந்தால் வீடு மாற்றிகிட்டே இருப்பாள், அங்கே ஒரு வீடு வாங்குவாள், அடுத்து அந்த வீட்டை அடிச்சுட்டு வேறு வீடு கட்டுவாள், அதெல்லாம் வேறு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் வீடுங்கிறது ஒரு தடவை தான் அமையும். அந்த வீட்டை நல்ல விதமாக கட்டணும், அந்த வீட்டில் நல்ல தேவதைகள் குடிகொண்டிருக்கணும், இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த அம்மா காஞ்சிபுரம் போகிறாங்க. காஞ்சிபுரத்தில் இந்த பிளான் இருக்குது பார்த்தில, இந்த வீட்டோட வரைபடம், இதை வந்து கொடுத்து அம்பாளுடைய திருப்பாதங்களில் வச்சு அம்பாளுடைய பரம அனுகிரகத்தோடு அந்த வரைபடத்தை வாங்கிக்கிறாங்க. முடிஞ்சு போச்சு, காமாட்சி அம்மன் வச்சாச்சு, காமாட்சி அம்மனுடைய அனுகிரகம் கிடச்சாச்சு. அந்த வரைபடத்தை எடுத்துகிட்டு அடுத்து எங்கே போகிறாங்க, இந்த அம்மா மடத்துக்கு போகிறாங்க. யார்கிட்ட, மகாபிரிவாட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அதுக்காக போகிறாங்க. இதன் தொடர்ச்சி என்ன, நாளை நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.